கோவையில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தனியார் நிறுவன ஊழியர் 3 நாட்கள் ஆகியும் வீடு திரும்பாததால் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் காலப்பட்டியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். இவர் தனியார் நிதி நிறுவன ஊழியராக பணிபுரிந்து வந்தார். அந்த நிறுவனத்திலிருந்து நகைகள் திருடியதாக அதன் உரிமையாளர் மேத்யூ புகார் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக கோவை பீளமேடு போலீசார் அழைத்துச் சென்றுள்ளனர். இந்நிலையில் நேற்று வரை வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் காவல் நிலையம் சென்று கேட்டபோது அதுபோன்று யாரும் இங்கு இல்லை என்று கூறியுள்ளனர். இதுகுறித்து மாநகர ஆணையரிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனால் அவர்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஏற்பட்ட சமரசத்தை தொடர்ந்து உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். போலீசார் சட்டவிரோதமாக தனது தம்பியை அடித்து துன்புறுத்துவதாகவும் அவர் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு B6 காவல் நிலையத்தில் மிஸ்டர் சுரேஷ் என்கின்ற காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் 130 பவுன் திருடிவிட்டான் என்கின்ற ஒரு பொய்யான புகாரின் அடிப்படையில் கைது செய்து 4 நாட்களாக முன் தகவல் அறிக்கையும் இல்லாமல் அவரை காவல் நிலையத்திலே வைத்து துன்புறுத்தி இருக்கின்றார்கள். நாங்கள் மதியம் செல்கின்ற பொழுது அவர் உடலில் காயங்களும் இரத்த காயங்களும் வாந்தி எடுத்து மயக்கம் வருகின்ற நிலைமையில் இருந்தார். காவல் நிலையத்தில் இருக்கின்ற அத்துணை அதிகாரிகள்கிட்ட கேட்கின்ற பொழுது அவர்கள் யாரும் முறையான பதில் எங்களுக்கு சம்பவமே இந்த மாதிரி நடக்கவில்லை என்கின்ற ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார்கள். எங்களுடைய தம்பியை நீங்கள் உயிரோடு எங்களுக்கு கொடுக்க வேண்டும், அவன் தவறு செய்திருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைத்து அவன் சிறையிலே அடையுங்கள் என்று நாங்கள் மக்கள் தரப்பின் மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம்.